அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா கருணாக பாம்பா கொத்துதம்மா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க, இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. சில ஒரு ஒருத்தரா நான் மேடை கூப்பி டாக்கி டாக்கி டாக்குன்னு பேசி ஒரு சின்ன சாட் செஷன் ஒண்ணு நடக்க போது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சந்திரசேகர் மேம் கூப்பிடலாம். மேம், நீங்களே வாங்க மேம். ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட் பண்ணுவீங்க. சோ வி ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ மேம், சொல்லுங்க. ஹலோ ஃபோர்மால், வெரி ஹாப்பி. எல்லாரும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ திருவிழாக்கு அந்த மாதிரியே இருக்கு. வெரி வெரி நைஸ். ஜூன் 2nd அன்னைக்கு இதை விட ஜாஸ்தி கூட்டமாக தியேட்டருக்கு வந்து பாருங்க. தியேட்டரில் மட்டும் படம் பாருங்க, டெஃபினட்டா இது சூப்பரான ஒரு படம். அண்ட் லைவாக இருக்கும் எல்லா சீன்ஸும். முத்தையா சார் படம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாம் லைவாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன கேரக்டரும், எஸ்பெஷலி விமன் கேரக்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான விமனாக காட்டுவார். அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப ரொம்ப ஏதாவது அவர் கமர்ஷியலாக எடுத்தால் கூட அதில் ஒரு இமோஷன் இருக்கும், அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், அதில் ஒரு பாண்ட் இருக்கும். அதை நான் கண்ணார பார்த்தேன். நிறைய படங்கள் அவர் படங்கள் பார்த்துட்டு நான் எப்பப்போ இவரோட படம் நடிப்பேன் அப்படின்னு நினச்சேன். இனிமேல் தொடர்ந்து அவரோட படங்களில் நான் இருப்பேன்ட்டு அவர் வார்த்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், இதில் நான் என்னவாக இருக்கேன், யாரோட அம்மாவும் இல்லை, ஆனால் ஒரு அம்மா. And ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். ஆக்சுவலி நீங்க பண்ணா அது ஸ்ட்ராங்கான ரோல் தான். நான் பண்ணா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. And yes, fantastic hero ஆர்யா. நான் ஆர்யா படங்களை ரொம்ப நிறைய பார்த்துருக்கேன். இதுல வந்து பயங்கர மாசா இருக்காரு, பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு. அண்ட் ஹீரோயின் சித்தி இத்னானி. ஸ்ரீபிரியா மேடம்க்கு அப்புறம் நான் ட்ரெய்லர் லான்ச்லயே சொல்லியிருந்தேன், ஸ்ரீபிரியா மேடம்க்கு அப்புறம் இப்படி ஒரு கண்ணம் கூடி ரொம்ப கியூட்டா அழகான ஒரு ஹீரோயின் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜீவிசா மலையான கூட்டம்க்கு அப்புறம் ஐ எம் மீட்டிங் ஹிம் ஹியர் ஒன்லி. ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யாஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்யராஜ் சார், வெரி வெரி நைஸ் டு சி. அண்ட் இது வந்து இந்த படம் வந்து பயங்கர விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். பெயில்ராஜ் சார் ஆக்சுவலி முதல் ஹீரோ, அவர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் செம என்ன சொல்றது, லைவா இருக்கும் எல்லாமே. அண்ட் விஷுவல் ட்ரீட் ஒன்லி, திஸ் இஸ் அண்ட் ஆசம் சாங்ஸ். அண்ட் எஸ், இது ஒட்டுமொத்த பயங்கரமான ஒரு கலவை. சூப்பரான பேக்கேஜ் ரெடியா இருக்கு, சூப்பரான ஒரு பேக்கேஜ். அண்ட் ஐம் சோ ஆனர்ட் டு ஆக்ட் வித் த நரேன் சார், பிரபு சார். யூனோ எனக்கும் பாக்யராஜ் சாருக்கும் காம்பினேஷன் வரல. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் பிளேயிங் திஸ் ரோல். வெயிட்டிங் எப்பப்போ இருக்கேன், ஜூன் 2nd. நாங்களும் வெயிட்டிங், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, இந்த கூட்டம் நான் அங்கே எதிர்பார்ப்பேன். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியா ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் தமிழ் அவர்களை மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாய்ப்பு கொடுத்த முத்தையானனுக்கு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். முத்தையானன் எப்போதுமே ஹீரோக்களோட இயக்குனர் தான், தயாரிப்பாளரோட இயக்குனர். ஏன்னா சொந்த டைமில் அண்ணன் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம செட்டுக்குள்ளே போகும்போது அண்ணன் டென்ஷனாக இருந்தான்னா ஷூட்டிங் 2 மணி நேரம் லேட்டாக ஆகிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக ஒர்க் பண்ணுவார். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட காலமாக என்னென்னா, நம்ம இஸ்லாமியர்கள் பற்றி படம் எடுக்கிறதே இல்லை, அவங்களோட கேரக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து இந்த படம் குறை தீர்த்துருச்சு நினைக்கிறேன். ஏன்னா முழுமையாக அவங்கள பற்றின படமே. நான் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது ராமநாதபுரத்தில் நாங்கள் அந்த பாய்ங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க உறவு முறை தான். அவங்கள வந்து மாமான்னு சொல்லுவோம், அத்தான்னு சொல்லுவோம், அண்ணன் சொல்லுவோம், மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவோம். அப்படி ஒரு கதையை பண்ணணும் அப்படின்னா நான் நீண்ட காலம் அந்த இதை எங்கள் அண்ணன் எனக்கு முன்னாலே வந்து நிறைவேற்றிட்டாரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் பெரிய வெற்றி பெறும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பெரிய பூமிலே இந்த படம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் ஆர்யா சாருக்கு, முத்தையானனுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆல்ரைட், இப்ப பன்ச் ஆஃப் டாலண்டட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் இப்ப நான் ஒரு தர மேடை கூப்பிட போறேன். எஸ், ரிஷி, பாலஹாசன், கருண் கோபி அண்ட் நந்தா சரவணன். சோ நாலு பேருமே வந்து பாக்கவே பயங்கர தரரா பாடி பில்டரா இருக்கீங்க. அதான் வில்லன் கெட்டப் பண்ணிருக்கீங்களா எப்படி? இல்ல இல்ல, உங்களை பார்த்த பயமா இருக்கு சார். ஓகே, அவங்களே நான் சொன்னேன் எப்பவுமே இல்லைமா. சூப்பர், அதுதானே பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சோ ப்ளீஸ் கோ அஹெட். எல்லாத்துக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா,
மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முத்தியானனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நன்றியோட வாய்ப்புன்னு சொல்றோட லைஃப் ஏன்னா வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் சினிமாவே முடிஞ்சு போச்சுன்ற கட்டத்தில் வந்து கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஆர்யா சார், ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது சின்ன தலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஏன்னா ஸ்பாட்ல வந்து அன்னைக்கு சொன்ன ட்ரெய்லர் வந்துச்சு, ஆக்சிடென்ட் கொடுத்து கொடை கொடுத்து ஏர் கூலர் கொடுத்து எனக்கு அன்னைக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஆக்சுவலாக பேக்கில் பஸ்ஸில் அடிச்சு எனக்கு அந்த வழியோட அண்ணா காட்டின அன்பு தான் எனக்கு அது பெருசாக இருந்துச்சு. குறைஞ்சது வந்து ஒரு 100-200 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பிடிச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் ஈரன் மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்தது. என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சீனியரானவங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. June 2 இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, ரொம்ப மாசாக இருக்குது. கண்டிப்பாக படமும் வந்து பயங்கர மாசாக இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலஹாசன். வாய்ப்பு கொடுத்த முத்தையானனுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஒரு 7 வருஷம் முன்னாடி இருக்கும் ஆரம்பம் படம் ப்ரொமோஷனில் ஆர்யா சார் சொல்லியிருந்தாரு, உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுவீங்களா இல்லை ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுவீங்களா. அவர் எதுவுமே யோசிக்காமல் ஃபிட்னஸ்ன்னு சொன்னார். அன்னிலேருந்தே நான் ஆர்யா சாரோட ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் தி இன்ஸ்பிரேஷன் சார். அப்புறம் ஆர்யா சார் எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு 2-3 படங்கள் ஆர்யா சார் நடிச்சிருக்காரு. நான் கடவுள் ஆகட்டும், சார்பேட் ஆகட்டும், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். படத்தில் வேலை பார்த்த கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட் கூட டெக்னீஷியன்ஸ் கூடலாம் நிறைய ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஓப்பன் க்ரௌடில் அவங்க கூடலாம் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ஐம் ரியலி எக்ஸைட்டட். அப்புறம் முத்தியாபுரம் கூட எனக்கு இது ஃபஸ்ட்டு படம், ஆர்யா சார் கூட 2 படம், 2 ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். 2 வாட்டியும் அடிச்சிட்டாரு, என்ன கோவம் தெரியல, வச்சு செஞ்சுட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல், ஐம் என்ஜாயிங் தி ஸ்டேஜ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நன்றி சோழர் பங்காளி முத்தையா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய நண்பர், நீண்ட கால நண்பர் ஆர்யா, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அன்பு தங்கை ஹீரோயினி அவங்களுக்கும் நன்றி, அம்மாவுக்கும் நன்றி, மாப்பிள்ள விஜய முருகனுக்கு நன்றி, அண்ணன் சிங்கம்லி அண்ணன், நரேன் சார், மேனப்பன் சார், எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் பங்காளி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. கோபர சொன்னார், அடிக்க சொன்னார், அழுக சொன்னார், சாக சொன்னார், அப்படி ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு டாக்டர். எப்படின்னா ஸ்டைலிஷ் டாக்டர், ஓடி ஓடி பறக்கக்கூடிய ஒரே டைரக்டர் நான் பார்த்த வகையில நான் ஒரு டைரக்டரா சொல்றேன். அப்படி ஒரு டைரக்டர் ஜிபிராஜ் சாரை பத்தி சொல்ல தேவையில்லை. நாங்க காலையில இருந்து இப்ப தான் டச் பண்றோம், என்ன அவருக்கு ஒரு ஷாக்கா இருந்திருக்கு. நான் நடிச்ச ஒரு இருக்காரு சாரி, ஒரு நன்றி எல்லாருக்கும் நன்றி. காமர் பேஷா மேடையில பேசுறது கண்டு தரையில பேசுவோம். சூப்பர் சார், கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ. ஹீரோயின பார்க்கணும் இல்லையா, இங்க இருக்காங்க, இவங்க வந்தனே ஏகப்பட்ட கைத்தட்டல் விசில் அண்ட் கண்டிப்பா இவங்க வந்து நம்ம நேர பேட்டி ஆகணும். நல்ல ஒரு கைத்தட்டல், லெட்ஸ் வெல்கம் தி கூட்டஸ்ட் சிட்டி ஸ்மார்ட் அண்ட் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காதல் பாஷா என்று முத்து ராமலிங்கம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். முத்தையா சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் செழியோட கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங், பயங்கரமா வேட்டேஜோட செகண்ட் படத்துல எனக்கு தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சார் தேங்க்யூ சோ மச், இட் வாஸ் அ டிலைட் ஒர்க்கிங் வித் யூ. ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் சக்தி அண்ணா, விஜய் அண்ணா அண்ட் அவர் டியரஸ்ட் விவேக், thank you for making me feel like a part of the family. Z Studios, Virat sir and team, thank you so 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 much. Jiyana, thank you so much, fantastic music. Motha direction team, I think without you people none of this would have been possible.
மொத்த டீம் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ ஐ ரியலி ரியலி ஹோப் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன் 2nd June காதர் பாஷா ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கொடுங்க நன்றி கோரியோகிராஃப் பண்ணது ஆர் ஆல் டைம் ஃபேவரட் எப்பவுமே என்ன மாதிரி ஒரு சாங் கொடுத்தாலும் அதை வந்து திரையில் வந்து ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட்டாக கொண்டு வந்து சேர்ப்பாரு நம்ம கோரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் எஸ் மாஸ்டர் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டை கொடுத்துருவீங்க உங்களோட கோரியோகிராஃபி மூலமா இந்த படத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாங்கை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் முத்தையசாரோட நான் வந்து விருமனுக்கு அப்புறம் பண்ணுற 2nd படம் ரொம்ப சந்தோஷம் சார் சார் ரொம்ப ஸ்வீட்டு அவர் வந்து படம் பண்ணுற படம்லாம் பயங்கர ஆக்ஷனாக இருக்கும் பட் அவர் பயங்கர ஸ்வீட்டு சார் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் அவங்களோட வந்து ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுறான் ரொம்ப எல்லாமே இந்த படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆஸ் யூஷுவல் ஜி பிரகாஷ் பிரதரோட மியூசிக் நம்ம பற்றி சொல்ல தேவையில்ல நீங்க கேட்டீங்க இப்ப கூட கேட்டீங்க 3 சாங்ஸ் எல்லா சாங்ஸும் சூப்பரா இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா சாங்ஸும் சூப்பரா இருக்கு மற்றபடி ஆரியா பிரதர் இந்த பாட்டு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு நாங்க சொல்றதை விட பார்த்துட்டு அவங்க சொல்றதா பெட்டர் இல்லையா நம்ம வந்து எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அது பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம் சோ அவர் ஆக்சுவலி சொல்ல போனா அவரு வந்து என்ன சொல்றது அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு ஆரியா பிரதர் வந்து அவரோட என்ன அது பெஸ்டா பண்ணணும்ன்றதுக்கான ஃபுல் முயற்சி எடுத்திருக்காரு நம்ம என்ன பண்ணாலும் அது கண்டிப்பா அது பலன் திரையில தெரியும் நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் ஆக்டர் நரேன் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் வீரமணி கணேசன் அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தீங்க அண்ட் தேனப்பன் சார் அவர்களும் எடுத்து வைக்கிறேன் எஸ் சார் சொல்லுங்க சார் கேளுங்க சார் நீங்க ஒரு வேஷத்தை இல்லாம ஒரு ஆக்டர் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லா பார்த்து ரசிப்போம் நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சோ இந்த படத்தோட நடிச்சது எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல் முதல்ல இது மாதிரி ஒரு மேடை ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு பப்ளிக் கூட இந்த மாதிரி ஒரு இணைந்து பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கேள்வி வரோம் ஆஸ் யூஷுவல் முத்தையா சார் அது எது பண்ணாலும் பத்தாது அது எக்ஸ்ட்ரா வரும் இது இப்படி இல்லைண்ணே எனக்கு இப்படி வேணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி லேசில் விட மாட்டாரு எது எடுத்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் போனோம் அப்படிம்பாரு நல்லா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்புறம் அவுட் புட் பார்த்த அப்புறம் தான் தெரியும் அவர் எதுக்கு சொன்னாருன்னு அப்படி சொல்றதுக்கு புரியலன்னா கூட அவுட் புட் பார்த்துடும் அப்படின்னு தேங்க்யூ சார் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க எங்க பிரசாத்தா எங்க எந்த தேட்டர் அப்படின்னா இல்ல போற மாறினாங்க அங்க என்ன பண்றதுன்னா இல்ல இங்க வாங்க ஒரு மேடை போட்டுருக்காங்க வாங்க அப்படின்னாங்க இந்த உங்களெல்லாம் பார்த்தது டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தது மக்கள்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹீரோவோட அதிக நாள் வேலை பார்த்தது நான் தான் ஒரு ஹீரோவை அதிக நாட்கள் பார்க்காம இருந்து பார்த்தது நான் தான் நிறைய நாள் அவர் கூட ஒர்க் பண்ணேன் நான் கடவுள நிறைய வருஷம் பார்க்காம இருந்து அந்த ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தேன் ஆமா அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவர் பக்கத்துல இருந்த கேக் வெட்டையில இல்ல அந்த ஷூட்டிங் அப்ப பக்கத்துல இருந்து கேக் வெட்டையில பக்கத்துல இருந்தேன் எங்கூட போட்டோ எடுத்தாரு அடுத்த பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி கேக் வெட்டினாரு அவர் பக்கத்துல இருந்தேன்
அடுத்த பிறந்த நாளுக்கும் வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் போகல. ஏன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா இவங்க கூட 4 வருஷமா 3 வருஷமா உட்காந்துருந்தோம்னு என்னை வைவீங்கன்னு நான் பக்கத்திலே போகல. இப்போ பாருங்க, நிறைய போதை தர்மர்களுக்கு பக்கத்தில் ஒரு போதை தர்மர் மாதிரி இருக்கீங்க. எல்லாம் யாரையா போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. இது என் சகோதரர் புலிக்குத்தி பாண்டி படம் நடித்தேன், முத்தியம்பி படத்தில். அதுக்கப்புறம் விருமன் நடித்தேன், இந்த படம் நடித்தேன். அப்போல்லாம் கேட்பேன், இதான் வசனம் இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் உரிமையோடு கேட்பேன், என்னங்க அப்படியே இருக்கு, இன்னும் கொஞ்சம். இந்த படத்தில் ஒரு சீன் நடித்தோம், அதில் ஆர்யா சார் வந்து ஒரு சீன் நடித்தார். அதுக்கு நான் போய் நான் ஏதோ பெரிய பிரில்லியன்ட் மாதிரி, இதை இப்படி சொல்லுங்கள், இது சவுத்தில் இப்படி சொல்லுவாங்க, அதை அப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், வெட்டி கட்டி துப்பி தொடச்சி எரிஞ்சு விடுவேன், அதை இப்படி சொல்லுங்கள், இதில் பாஸ் விடுங்கன்னு என்னமோ சொன்னேன். அப்புறம் அவரை சரி சரி சார்னு கேட்டார். மறுநாள் ஒரு சீன் எடுத்தாங்க, ரெண்டு பக்கம் வசனம், எங்கே காணாமல் எல்லாரும் தேடிக்கிறதுக்கு கீழே நான் ஓரமாக ரீடிங் கிளாஸ் போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நேத்து நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. இந்த படத்துல வேலை பார்த்ததுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. சூப்பர். அதுவும் இந்த மாதிரியான ஏரியா மாதிரியான இந்த ஜேர்னல்ல வர படங்களை நீங்க வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்காக ஒரு படத்துல 2 வருஷத்துக்காக ஒரு படம் பண்ணணும். நீங்க முக்கியமா இந்த தாதர் பாச்சான்ற முத்துராமலிங்கம் 2 எடுக்கிறதுக்கு இந்த கம்பெனி வெட்டிக்கிட்டி காலி பண்ணிருந்தா கூட அதையும் சாகாம இருந்தானே அப்படின்னு ஒரு சர்டைட்டில போட்டு கூட எடுங்க, யாரு என்ன கேட்கப்படா. அதனால ஒண்ணு இல்ல, வேல்ராஜ் சாரா இருக்கட்டும், தயாரிப்பாளரா இருக்கட்டும், எங்க எழுத்தாளர் சங்க தலைவர் எங்கள் தலைவர் திரு பாக்கிராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளர் நீங்கள் சொன்ன மாதிரி இசை அசுரன் ஜி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாம் தமிழ் எங்கள் ஆடவர்கள் விஜய் பிரங்க எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ரஃபேல் வாட்ச் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு ப்ரொடியூசர் வந்திருந்தார், சரி வேறு ஏதாவது வாட்ச் கீச்சு வாங்கி தருவாரான்னு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டே இருந்தேன், வாங்கி தரேன் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார் நினைச்சேன். திருவிழா சாங்கோல இந்த சவு முட்டையில செய்வாங்கல்ல 25 வயசு வாட்ச், அதை வாங்கி 4 பேர்த்துக்கு கட்டி விட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டாரு. சார் கொஞ்சம் பார்த்துங்க சார், அதை இந்த படம் June 2 படம் ரிலீஸு, படம் பார்க்குறாங்களா இல்லையா எல்லா பேரும் கருக்கலம் போச்சு அவங்க வீட்டில்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஒரு சிறப்பான ஒரு படம், அதுவும் பர்டிகுலராக நம்ம கேரளா ஸ்டோரி மேடம் இருக்காங்க. எங்கள் டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீரோயின் எல்லாம் வாங்க மேடம் வாங்க வாங்க தான் சொல்லுவார், இவங்களை வந்து சித்தியே சித்தின்ட்டே இருந்தார். ஏன்னா அவரு நம்ம வீட்டில எல்லாம் போகல, சித்தி பெரியம்மா அக்கா அக்கா அப்படின்னு, இவங்க பேர் சித்தி வாங்கிங்கண்ணே, சித்தி வாங்க சித்தி வாங்கன்னு, இப்படிங்க கரெக்டா பிடிச்சிக்கண்ணே சித்தின்னு சொல்லிட்டாங்க. நல்லது, அடுத்து ஒரு ஹீரோயின் வேணா கொஞ்சம் பெரியம்மான்றா என்ன கொஞ்சம் எங்கள் டேரக்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்தை எல்லாரும் தேட்டர்ல பாருங்க, நல்ல படம், இந்த யூனிட்டியான ஒரு ஒரு இந்து முஸ்லீமுக்கோட யூனிட்டியான ஒரு படம். படத்தில் பாட்டிலே பார்த்துருப்பீங்க, சிவனுக்கும் பிறர் இருக்கு அல்லாவுக்கும் பிறர் இருக்கு, அந்த ரெண்டு பேரையும் சேர்ந்தா ஒரு பௌர்ணமி ஆவார்னு சொல்லி ஒரு நம்ம இணக்கமான ஒரு விஷயமா எடுத்திருக்காரு, ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு, கரெக்டான டயத்தில் எடுத்திருக்காரு. இந்த ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு, இந்த ஜிஃபைக்கும், இந்த டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிருக்க படமாக அந்த இருக்குன்னு நினச்சி உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் டெக்னீஷியனுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. கியூடி சீக்கிரம் 2 ரெடி ஆகிடும், பார்ட் 2 வேணுங்க, வேணும் வேணும் சொல்லிட்டீங்கல்ல சார், நோட் பண்ணிக்கோங்க சார், 2 3 எல்லாம் போட்டுக்கிட்டே போக வேண்டியதானே, எல்லா படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அவ்வளோதானே சார். மற்றும் வந்த அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்ப இந்த படமும் கையில பார்க்கும்போது தெரியுது பக்கா கமர்ஷியல்னா, முதல் பத்தி சொல்ல வேணாம், வந்து எடுத்த எல்லா படமுமே பக்கா கமர்ஷியல் படம் தான். அதனால ஒரு 200 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்குறவரும் சரி, படம் எடுக்கிற ப்ரொடியூசராவும் சரி, அவரை வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ப்ராஃபிட் தான், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். அதே மாதிரி இந்த படம்
நிச்சயமா பெரிய வெற்றியா உங்களுக்கு எந்த வித மாற்றம் இல்லை. டெஃபினட்டா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற உங்களுக்கும் திருப்தியான படமா இருக்கும், நோ டவுட். நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கலை உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த முத்தையா சாருக்கும், ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும், ஜி ஸ்டுடியோக்கும் ரொம்ப நன்றி. இன்றைய விழா நாயகன் ஜிவி சாருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. இந்த படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரீ ரெக்கார்டிங்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட மிரட்டலான ரீ ரெக்கார்டிங்கை வந்து தியேட்டரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறமா ஆர்யா சாரோட உழைப்பை பற்றி நான் சொல்லி ஆகணும். நாங்கள் ஷெட்யூல் போட்டது ரொம்ப டைட் ஷெட்யூலாக தான் போட்டோம். ஃபைட்டு சாங்கு ஃபைட்டு சாங்கு ஃபைட்டு சாங்குன்னு இப்படி மாறி மாறி போயிட்டுருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து சளைக்காமல் ஃபைட்டுனாலும் சரி சாங்குனாலும் சரி ஹெவி மூமெண்ட்டாக இருந்தால் கூட அதை வந்து உடனே கற்றுக்கிட்டு உடனே பண்ணார். அது ஃபைட்டுலேயும் சரி அந்த மாதிரி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபைட்டுனாலும் சரி உடனே பண்ணுவார். அந்த ஷெட்யூல் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதோட ஆர்யா சாரோட உழைப்பை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போனேன். அப்புறமா எல்லா இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் ஆக்சுவலாக 2nd ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவளோட இருக்கும். ரொம்ப நன்றி. வாய் நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு கொரியோகிராஃபர், இப்போ ஆக்டராகவும் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவரோட பிஸி ஸ்கெட்யூல்லேருந்து இழுத்து கூட்டு வந்திருக்கோம். சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்திருக்காரு. இந்த டவுலத்தான ரவுடி பாட்டை வந்து அவர் தான் படத்தில் கொரியோகிராஃபும் பண்ணியிருக்காரு. சாண்டி மாஸ்டர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் மாஸ்டர். வெல்கம். அந்த பிஸி ஸ்கெட்யூல்ல உங்களுக்கும் ஆர்யா சார்க்கான பாண்டிங் நடிகர் சங்கம்ல இருந்து ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அப்பத்துலேருந்து டார்லிங் வந்து பயங்கர க்ளோஸ். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு ஆசை நான் கேட்டுனே இருப்பேன், டார்லிங் ஒன்று சாங் ஒன்று பண்ணலாம் நல்லா ஜாலியாக டான்ஸாக பண்ணலான்ட்டு. அவரும் வந்துட்டு ஓகே இது பண்ணனே கரெக்டாக முத்தையா சார் கால் பண்ணி, ஏன்னா விருமனில் வந்துட்டு நான் பண்ணது வந்துட்டு சார் வந்துட்டு சார் லவ் யூ சார் அவருக்கு பிடிச்சனால அப்போ வந்துட்டு திரும்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, படம் பேர் என்ன சார், இந்த காதர் பாஷா சார் உங்க படமா வேற படமான்னு சார் கேட்டு, ஏன்னா அவர் படத்துல அந்த மாதிரி பேர்லாம் வராது, வேற மாதிரி தான் வரும் சார். பேரே டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கு சார். அப்போ வந்து ஓப்பனிங் சாங் சொன்னாரு, சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை வந்து ஜிவி டார்லிங் சொல்ல தெரியல கரெக்டே இருக்காங்க ஓப்பனிங் சாங். அதனால வந்து ஓப்பனிங் சாங் வந்து ரிகர்சல் பண்றப்பன்னா டார்லிங் வந்து நாலு நாள் டார்லிங் 4 days ரிகர்சல் சொல்லி ரொம்ப ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. சூப்பர். அதெல்லாம் நிறைய லென்த்தி ஷார்ட் நிறைய எடுத்தோம். அப்போ தான் அந்த டான்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும்ன்றக்காக லென்த்தி ஷார்ட் நிறைய எடுத்தோம். பட் ஆனால் அது ஃபுல் கிரெடிட் வந்துட்டு அவர் தான், ஏன்னா அவர் தான் ஃபுல் எஃபெக்ட் போட்டார் ஆர்யா சார் தான். பட் அதுக்கு டார்லிங் லவ் யூ டார்லிங். அண்ட் முத்தையா சார் சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட் ஒரு வைப் ஒன்று வைப்பார் உள்ள ஒரு படத்தில், எல்லா படத்துலையும் அது பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு காதர் பாஷான்னு முத்துராமைக்கு வரும் டைட்டில் வர மாதிரி இருக்கு. நான் டீசர் பார்த்தேன், மெசேஜும் பண்ணேன், தலையா பயங்கரமா இருக்குன்ட்டு. டார்லிங் இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக டார்லிங் லவ் யூ. தேங்க்யூ சார். பகவ சார் லவ் யூ சார், நல்லா இருக்கு சார். ஓகே. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு, இந்த மூமெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பெரிய படத்தில் நான் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து முத்தையா சார் அவர் வந்து வாங்க பிரதர் வந்து கூட்டமே நான் போயிட்டேன், ஏன்னா ஒரு 2 படம் பண்ண முடியல, அதனால் இந்த படத்தை கூட தான் போயிட்டேன். போன பிறகு அழகாக வேலை வாங்கினார், எதுவுமே இல்லாமல் வந்துடுங்க நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கன்னாரு, சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆர்யா சாரோட நான் ஆக்சுவலி ஆர்டர்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து ரொம்ப நல்ல படம், மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். இது நடிப்பா சாரோட பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஆக்சுவலி ஃபைட்ல வந்து என்னை வந்து
அவர் அசிட் மாதிரி என்ன பாத்துக்கினாரு. ஒரு மூணு ஃபைட் பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பரா பாத்துனாரு. தேங்க்யூ பிரதர். பாக்கியராஜ் சார் அவரெல்லாம் பெரிய அவரோட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நான் அவரும் ஒரு சின்ன இது ஒன்று பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். சார் வந்து அதை கேட்டிருந்தாங்க, சார்கிட்ட கேட்டுக்கிறார் ஆர்யா பிரதர்கிட்ட இவர் என்ன ஊரு, இவர் வந்து நடிகரா இல்லை ஸ்டென் வேணான்ட்டு அவர் சாரதான் சொல்லிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். வேலா சார், நரேன் சார், சிங்கமொழி அண்ணன், தமிழ் பிரதர்ஸ், என் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. நந்தா, ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய குடும்பம் இருக்கு. அப்பா, சித்தப்பா, தம்பிங்க, அண்ணன், பெரிய பட்டாளமே இருக்கு. பெரிய பட்டாளம், பெரிய ரவுடி பசங்களா இருக்கும் படத்துல, பயங்கரமா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்க கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த படத்துல இந்த கெட்டப் தானா? இல்ல, கொஞ்சம் மோசமா இருக்கும். இன்னும் மோசம் நல்லா இருக்குன்னு இப்பதான் சொன்னேன், நீங்களே மோசம் சொன்னீங்க. தேங்க்யூ. எனிவே நைஸ், அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி, இதுல ஒர்க் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இதுல காஸ்டியூமருக்கு மட்டும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு காஸ்டியூமர் வந்து என் சைஸுக்கு கிடையாது. அது வர கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி, ஏய் ஆர்யா சார் ஹீரோவா நீ ஹீரோவான்னு என்ன வேற கேட்டாரு. சார் ஏன் சார் அப்படின்னு, ஏன்டா அவரு ரெண்டு மூணு காஸ்டியூம் போடுறாரு, நீ என்ன 25 காஸ்டியூம் போடுற அப்படின்னு. சார் ஏதோ பொழப்பு போயிட்டு இருந்துச்சா, சும்மா இருந்துச்சார் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்யா ரொம்ப ஆர்யா அண்ணா இல்லைனா எனக்கு சினிமா இல்லை. ஏன்னா எச்என்ல நான் பண்ணக்குள்ள ஆர்யா அண்ணன் தான் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆர்யாண்ணா ரொம்ப நன்றிண்ணே. ஹீரோனி மேம் ரொம்ப எனர்ஜி. நான் ஆர்யாண்ணாங்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எனர்ஜியாக இருப்பார். எப்போ பாரு பார்க்கல தான் வந்து உட்காந்துருப்பாரு, ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். அந்த எனர்ஜியை பார்த்து நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி முத்தையா அண்ணா வந்து எப்படி சொல்கிறது, ஓடுவார் சலுக்கு புளுக்கு சலுக்கு புளுக்குன்னு. அதேமாதிரி வேல்ராஜ் சார் ரொம்ப அதேமாதிரி போயிட்டு இருப்பார். ரொம்ப அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, அதை பார்த்து அதை அப்படியே கற்றுக்க வேண்டியதான். ரொம்ப ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணே வணக்கம்ண்ணே, நன்றிண்ணே. தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சோ இந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் குட்டீஸ் அவங்க நீங்க. நான் தான் மகாசன்மதி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. Thank you for giving this opportunity, Muthaiya sir. Really happy to work in this team with Siddhi ma'am and Arya sir. In the movie vandu June 2 release agudhu, ellarum prepareunga. Thank you so much, Muthaiya. Hi, ellarkum vanakkam. அதே மாதிரி எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முத்தையா சாருக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட படம். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தி மேம் கூடயும் ஆர்யா சார் கூடயும் ஒர்க் பண்ணது. அப்புறம் எல்லா டேர்மும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி தான் ஜூன் 2nd வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இல்லை விசஸ் அவர் எல்லாரையும் நான் இப்போ மேடை கூப்பிட போகிறேன். தனிக்கொடி அவர்கள், மணிமாறன் அவர்கள், ஜூனியர் நித்யா அவர்கள் அண்ட் லோகன் அவர்கள் இவங்களோட சேர்ந்து ஆக்டர் வாசி அவர்களையும் மேடை கழிக்கிறேன். சோ ஒரு சில வார்த்தைகள் நித்யா அவர்களே, ஜூனியர் நித்யா, மைக் எடுத்தாலே காணாதான் வரும் எங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு என்ன என்ன எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. பாடல் அருமையா இருந்தது. இந்த விழாவை வந்து வெயிட் பண்ணி பாக்குற மக்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் லிரிக் ரைட்டராக வந்து இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணன் ஜீவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு படல் ஆசிரியர் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அண்ணன் இந்த மேடலில் நான் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலாக நான் கானா பாடகர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பாடல் ஆசிரியராக நான் அறிமுகம் ஆகிறேன்னா காதர் பாஷாலன் என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தின் மூலியமாக தான் நன்றி.
நாங்க சைரன் வர வரா நான் மாட்டிக்கினா பாரு நான் லோக்கலுக்கு லோக்கல் நான் ரிப்பேர் காட்ட போறேன் ஏ டம் 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 ஊத்த ஆச்சு இந்த பிச்சنده போடு நான் அசில பசில கதை கேட்ட நாசி வா வைக்காது அந்த பாட்டை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் சூப்பர் எனக்கு எல்லாருமே எல்லாம் ஹீரோக்கு வந்து எனக்கு ஓப்பனிங் சாங் தான் கிடைக்கும் அப்புறம் சாத்திர சார் எழுதுன டம் காட்டில் டம் காட்டில் சாங் விட்டாச்சு எல்லாமே டமுக்கு டமுக்கு தானே நீங்க பாருங்க புதுசான வார்த்தைகள் கேட்பேன் இந்த சாங் வந்து ஆர்யா சார் ஒரு ஓபனிங் சாங்கா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் சூப்பர் சார் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் சார் நீங்க சொல்லுங்க சார் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது என் இயக்குனர் முத்தையா சாருக்கு நான் ஐந்தாவது படம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் ஐந்து படத்து வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டீங்க புதுக்கோட்டையில இருந்து அதுக்கடுத்து நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க வர்ணனையாளர் இந்தியாவின் இசை அசுரன்னா அது ஜி சார் தான் அவருக்கு நான் மூணாவது படத்தில் வருகிறேன் சார் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொம்பரில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் நம்மளை நேர்ந்து விட்டுட்டாரு இந்த தடவை நம்மளை சந்திக்கவே விடலை வந்து சார் ஆனாலும் எனக்கு மூணு படம் இந்த படத்தில் தந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் ரெண்டாவது என்னென்னா இன்னொரு முக்கிய விஷயம்னா நான் சின்ன வயசுலேருந்து பாக்யராஜ் சாருடைய ரசிகன் அவருக்கு ரசிகராக எல்லாமே இருக்கு இப்படி இருக்கணும் ஆனால் அவர் நினைவேடுகள் வர்ற மாதிரி ஒரு பாடல் கேட்டார் அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி அந்த பாடல் நான் தான் எழுதியிருக்கேன் இதில் குறிப்பாக சொல்ல போனால் அண்ணன் சிங்கமுள்ளன் ஒன்று சொன்னார் அந்த இது நான் சொல்லி ஆகினேன் இந்த படத்தோடு முத முதல் கமிட் ஆகுறப்போ இயக்குனர் முத்து அவர்கள் சொன்னார் அண்ணன் இது வழக்கமான படமா இல்லைன்னு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை சொன்னார் உடனே நான் ஃபோனில் சொன்னேன் அண்ணன் சார் இப்படி இருக்கலாமான்னு என்னை வந்து ஒரு கட்டாவது சொல்லி திட்டுன்னு அவரே சொன்னார் என்னென்ன இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நீ அங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லி அதுதான் மேற்கு முக மெக்காவை வேண்டுகிற பாட்சாவே கிழக்கு முக கோயிலுக்கு கிடா வாங்கி தந்தாரே அவரிடமும் பிறை இருக்கு சிவனிடமும் பிறை இருக்கு இருபுறையும் பௌர்ணமியா எங்கூரில் இணைஞ்சிருக்கு என்று ஒரு மதன் நல்லிணக்க பாடலை எனக்கு எழுத வைத்தமைக்காக முத்தை அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன் ஏன்னா இந்த சமயத்தில் அந்த வரியை அக்செப்ட் பண்ணியிருக்கிறார்ல அதுக்காண்டி அவருக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதுக்கடுத்து கேமரா ஒளிப்பதிவுல வேல்ராஜ் சாரை சொல்ல வேண்டியது இல்லை இப்போ விடுதலை பார்த்துருப்பீங்க உலகத்தரமான அந்த முதல் காட்சியை இனி இந்தியாவில் அப்படி ஒருத்தர் பதிவு செய்ய முடியாது அப்படிப்பட்டவர் என்னுடைய பாடலை மூன்றாவது படம் இரண்டாவது படமாக அதை பதிவு செய்திருக்கிறார் அப்புறம் சாண்டி சொன்ன மாதிரி டார்லிங் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் டார்லிங்னா ஆர்யா சார் முதல்ல உங்களுக்கு எழுதியிருக்கேன் சார் அம்மா உங்களுக்கும் எழுதியிருக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் திரையரங்கில் சென்று பாருங்கள் கொம்பனுக்கு பிறகு தான் எனக்கு ஐந்து படங்கள் தந்த முத்தையா சாருக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஊடகவியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் நன்றி சொல்லி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூடி நன்றி செய்கிறேன் வணக்கம் நன்றி சார் நன்றி வருகை தந்திருக்கின்ற திரைத்துறை கலைஞர்கள் அனைவருக்கும் உள்ளிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ணன் முத்தையாளனுக்கு எனக்கு வாய்ப்பு இது ரெண்டாவது பாடல் கஞ்சா பூ கண்ணாலைக்கு பிறகு இது ரெண்டாவது பாடல் சூப்பர் எனக்கு ரொம்ப 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 அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் அடுத்ததா பாக்யராஜ் ஐயா அவருடைய காலங்களில் அவருடைய மிடில்ல வந்து ஸ்கிரீன் பிளே அப்படின்னாலே பாக்யராஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவ்வளோ பெரிய ஸ்கிரீன் பிளே மிகப்பெரிய ஒரு வித்வான் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவருடைய காலங்களில் அவருக்கு அவர் இந்த சினிமாவில் அவர் கூட இப்போ இந்த சினிமாவில் இருக்கு அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்கு அதுக்கப்புறம் ஜிவி சார் அவருக்கு இந்த கஞ்சாப்பூ காடல் பாடல் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க ஒரு கட்டுற மாதிரி ஐயா நான் அந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கேன் அவர் இங்கிலீஷில் நாலு வார்த்தை போட்டு விட்டார் எனக்கு எப்படின்னா ஏபிசிடியவே எழுத்துக்குட்டி வாசிக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகும் அவர் வேறு டப டபன்னு நிறைய வார்த்தையை போட்டு விட்டார் என் பையன்ட்ட போய் கேட்டார் என்னடா இருக்கு என்னடா எழுதியிருக்காரு அப்படின்னு பத்து ரூபா கொடுத்து சொல்கிறேன் எப்படின்னா சரி அவனுக்கு ஒரு தடவை பத்து ரூபா கொடுத்தேன் அப்புறம் ஒரு தடவை திரும்பவும் இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது என்னடா மறுபடியும் பத்து ரூபா கொடு அப்படின்னு இது நமக்கு பத்து ரூபா கொடுத்து மாற முடியாது அப்படின்னு அடுத்த தடவை பூவை தூக்கி அனுப்பிச்சாச்சு ஒரு பூவை போடுவா அவர் ஒரு ஹார்ட்டை போடுவார் உண்மையில அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெருமை அதுக்கப்புறம் அரியா சார் பாலா படத்தில் நீங்கள் ஒரு தலைகீழே நிற்பீங்க அதை ஒரு ஒரு நிமிஷம் நான் செஞ்சு பார்ப்பேன் எங்கே வாய் வழியாக குடல் வந்துருமோன்னு அந்த அந்த வித்தையை நான் ட்ரை பண்ணுறதே இல்லை உண்மையிலே சட்டேட்டா இல்லை நீங்கள் உடலை இறக்கி உடலை ஏற்றி ரொம்ப கஷ்டம் உங்களுடைய அந்த எல்லா சிரமங்களும் தெரிஞ்சது அதுக்காக தான் இதில் சட்டேட்டாவில் உங்களுக்கு விருது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிலிம் ஃபேரில்
வாழ்த்துக்கள் சார். சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பான்ல ஒசாக்கா நினைச்சிருக்கு. இன்னும் நிறைய விருது பெற்று நீங்க இன்னும் ஒசாக்கா போகணும் சார், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சித்தி, எனக்கு கஞ்சாப்பூ கண்ணால அந்த கண்ணை வர்ணிக்க தெரிஞ்சு எனக்கு ஒரு சின்ன வார்த்தை, உங்கள் கண்ணக்குழி அழகிக்கு எனக்கு ஒரு கவிதை கிடைக்கவில்லை அப்படின்னு மீண்டும் கால போக்கில் அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அவரை பார்த்து, ஐயா உங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு, நான் தாங்க உங்க கூட புகைப்படம் எடுத்துக்கணும் வாங்க அப்படின்னாரு. அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்னன்னா அவரே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. எப்படிங்க இவ்வளவு மனப்பாடமா அழகா அதை அப்படியே கரெக்டா பண்றீங்க, அதுதாங்க வேலையே அப்படின்னாரு. மேல அவருக்கு ஒரு மனமார்ந்த ஒரு நன்றி. அதுக்கப்புறம் நம்ம கஞ்சாப்பூ கண்ணால பாடலை வந்து மிகச்சிறப்பான ஒரு நடனத்தை கொடுத்த நடன ஆசிரியர் அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த திரையில இந்த திரைப்படத்துல வந்து முத்தையாண்ட கேட்டிருந்தேன், அவருக்கு எப்படின்னா முதல் நாள் போயிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல, ஒரு 10 நாள் இருக்கையில போயிருந்தேன். இந்த மாதிரி இடத்துல வந்து நான் அவரை பாக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவர் படத்துல நடிக்கிறது பூராமே ஆள் பிற மொக்க மொக்காலா இருக்கும், அருவாவே ஏவசரம் இருக்கும். அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். மதியம் சாப்பிட்ற நேரத்துல வந்தாரு அண்ணன் அப்படின்னு, என்ன பண்ணி மாற நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, இந்த படத்துல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, சரி எப்படினாலும் இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு. திடீர்னு ஒரு நாள் 6 மணிக்கு போன் பண்ணாரு, மணிமாரா இந்த அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. சும்மாவே ஆடுவோம், டப்பாவை கட்டி விட்டா அப்புறம் அப்படின்னு வார்த்தை அள்ளி கொட்டினேன். சூப்பர் சூப்பர், எப்பயுமே அவர் பாராட்ட மாட்டாரு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. இந்த படத்துல வந்து தலைப்பு பாடல் டைட்டில் சாங் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளுக்கு நிறைய வாழ்த்துக்கள் பூக்களை அள்ளி கொட்டினாரு. அப்பவே பார்த்தேன் சார் எப்படி பிடிச்சிருக்காங்க, தெறிக்க விட்டீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. உண்மையில இன்னும் நிறைய பாடல்களை அண்ணா இயக்குனர் முத்தையாண்ண படத்துக்கு நிறைய எழுதணும், நிறைய இயக்குனர்களுக்கு எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் வணக்கம், என் பேர் பசி. ஆக்சுவலி எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு ஆசை என்னன்னா சினிமால ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா. ஆனா இந்த படத்துல அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவா நடிக்கிற ஆசை போச்சு. ஆர்யா சார் கிட்ட இருக்க டெடிக்கேஷன் ஃபுல்லாக பார்த்தேன், 100%ல் கூட நம்ம ஹீரோவோட ஆசைப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு விரித்தனமா நடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பெரிய ஹீரோ கூட நடிச்சது போது சந்தோஷம் சார் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன காம்பினேஷன்ஸ் நிறைய சீன்ஸ் இருக்கு, அது நிறைய டப்பிங்லாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பயம் தான் ஃபர்ஸ்ட், நம்ம வெளியில வருவோமா வர மாட்டோமா, முகம் தெரியுமா தெரியாது அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை நான் ஹீரோ பண்ணேன், தபம்னு சொல்லி அதில் சீமான் சார் வச்சு பண்ணேன் அந்த படம். அந்த படம் வந்து ஒரு சேனலுக்கு நான் சாட்டர்டைஸ் கொடுத்தேன், ஒரு 100 பேர் பார்த்துருப்பாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. முத்தையா சார் வந்து எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்தாரு, புளிக்குத்தி பாண்டி படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சீன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1000 பேராக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவாக பண்ணுறோம் இல்லை என்ன கேரக்டர் பண்ணுறோம் கூட, யார் படத்தில் பண்ணுறோம், எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகி வெளியில் வரோன்ற விஷயத்த நான் அன்னைக்கு அனலைஸ் பண்ணேன். அட் தி சேம் டைம் இப்போ கூட எப்படின்னா எனக்கு ஒரு ஷை ஒன்று இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருந்தது எனக்கு, நமக்கு இதில் எப்படி நம்ம கிட்ட உட்கார்றது, நம்ம எப்படி வந்து வர்றது அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காம்ப்ளெக்ஸ் இருந்து தூரமாக 2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முதல் கத்தனார் என்னை பிடிச்சி, எதுக்கு நீங்க இங்கே இருக்கிற உடனே அங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த டேரக்டர் முத்தையாண்ணனுக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் சாருக்கிட்ட அண்ணன்கிட்ட போனால் கேட்டுட்டு இருந்தேன், யாருக்கும் தெரியாது நான் பெருசா இங்கே வந்து நான் ஸ்டேஜில் பேசினாலும் யாருக்கும் பார்க்க போகிறது இல்லை ரசிக்க போகிறது கிடையாது, அது தேவையில்லை அப்படின்னு. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கூட செல்ஃபி எடுப்பாங்க ஒருத்தர் அப்படின்னாரு, சந்தோஷமா இருந்தது அந்த வார்த்தை சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அவருக்கு எனக்கும் காம்பினேஷன்ஸ் நிறையா இருந்தது, ப்ரொபோஸ் யாருக்கும் எனக்கு காம்பினேஷன் அதிகமாக இருந்தது, ஹீரோ சாருக்கு எனக்கு காம்பினேஷன் இருந்தது. எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ ஹைட்டு வெயிட் இல்லை, அவ்வளோ ஒரு ஆக்டிங்கில் பெரிய திறமைசாலி இல்லை, நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு எடுத்து கொண்டு போகாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் இருந்து நான் சொல்கிறேன், ஆரியா சார் இன்னும் நீங்கள் வளர்ச்சி வருவீங்க சார். ஏன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஆக்சுவலி கற்றுக் கொடுக்குறீங்க நிறையா, எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தீங்க நீங்கள். உங்ககிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஷாட் அவ்வளோ பெரிய டேக்கை வந்து தப்புன்னு முடிச்சிடுறீங்க, நான் ஊர்னு சொல்கிறத விட லேட்டாக சொல்கிறேன், நீங்கள் கோவப்படவே இல்லை அதுக்கு. சார் பரவாயில்ல பரவாயில்ல, இப்படி பண்ணிக்க பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மனசு எந்த இதுக்கு வரும்போது எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிங்கமுலையண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் முத்தையாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூண்ணா.
ஹீரோ ஆர்யா ஹீரோயின் அவங்கள இந்த படத்தை விட அந்த படத்தில் அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. புன்னகை அரசின்னு கே ஆர் விஜய் அவங்கள சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த டெம்பிள் இருந்து அவங்க அதே மாதிரி வந்து மியூசிக் ஹீரோ ரியல் படத்துலேயும் ஹீரோவான ஜி வி பிரகாஷ் அவர்கள், அப்புறம் கேமரா ஹீரோ வேல்ராஜ் சார் அவர்கள், இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்த அனைத்து டெக்னீஷியன்கள், அனைத்து ஆர்டிஸ்டுகள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வரும்போது இந்த கிராமிய டான்ஸ் கிராமிய பறை அந்த மேலே அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ரொம்ப அப்படியே ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்னன்னா அந்த ஆடும்போது அந்த ரிதம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது குட்டீஸ் வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க, அவங்க அதுக்கு மேலே அவங்க டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் பார்த்தா கறி குழம்பு அதுக்கு டான்ஸு, டாங்கு போங்கு கருப்பு சாமின் அதுக்கு டான்ஸு, எனக்கு எது சம்மந்தம் இல்லையோ அது பூரா பிரமாதமாக இருந்தது. அதனால் அப்படியே ரசித்து பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்யா வந்து மாமூலாக வந்து ஒரு எமோஷனல் ஹீரோவாக அவர் நல்லா பண்ணுவார், அது இந்த படத்துலேயும் வந்து. ஆனால் அதை விட இங்கே டான்ஸ் ஆனார் பாரு, அடா இதையும் பிரமாதமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி மொத்தமே அவர்கள் அந்த குடும்ப உறவுகள்ங்கிறது எத்தனை உறவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நினச்சி பார்த்துட்டா எனக்கு அவ்வளவு உறவுகளையும் கொண்டு எப்படி கொண்டு வர்றாரு ஒவ்வொரு படத்துலையும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு குடும்ப உறவுகளை வச்சு கதை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று சினிமாவில் நம்ம நினைக்காத சிலதெல்லாம் நடக்கும். இப்போ நானே ஹீரோவாக வரணும்னு நினைக்கல, நான் வந்து வெறும் டைரக்டராக நினச்சேன், எங்கள் டைரக்டர் தான் என்னை வந்து ஹீரோவாக நடின்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு 7-8 வயசு இருக்கும்போது ஜி வி பிரகாஷ் பாட்டு பாடுறதுக்கு, நான் மியூசிக் பண்ண படத்தில் பாட்டு பாடுறதுக்கு அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஓடி ஓடி ஒளிகிறாரா அழுகிறாரு, நான் மாட்டவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா ஹோர்ஸ் பண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அவங்க அம்மா அப்புறம் நிக்க வச்சு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா பாடினாப்ல. ஆனால் இன்னைக்கு அவரே மியூசிக் டைரக்டர் ஆகி ஹீரோவாகவும் பிரமாமா பண்ணாரு, பாடலும் பிரமாமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம நினைக்கிறத விட சில நேரங்களில் வெவ்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் வரும். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் இவங்க ரோல் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விஜய் என்ன பண்ணா ஏது அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் நினைச்சுக்கிட்டு ஒரு ஸ்டண்ட் மேன் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா அவர் கேட்டா நான் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னாரு. என்னன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இப்போ டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே எல்லா வேலையும் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இந்த படத்தில் எல்லாத்தோட எனக்கு ரொம்ப நெருங்கன ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தினுடைய டைட்டில் நீங்க பார்த்த இது பேனர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ட்ரம் ஸ்டிக்னு சொல்லி அதில் ஒன்று. ஸோ எப்படியோ எப்படி எப்படி இப்படி ட்ரம் ஸ்டிக்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் எப்படிங்க என்னன்னு கேட்டால் நானும் ஈரோடு தாங்க அப்படின்னாரு. அதனால அந்த ஊர் வாசனை கரெக்டாக வந்து பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து ரெண்டு காரணத்துக்காக கண்டிப்பாக எனக்கு 2nd ரிலீஸ் ஆகுறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறது எனக்கு ரெண்டு காரணம் நல்லா தெரியுது. என்னன்னா இது பாட்டு போட்ட உடனே அந்த லைனை சொன்னோடனே கை தட்டி எல்லாருமே உடனே ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த லைனை சொன்னோடனே எல்லாரும் ப்ரிப்பேராக இருக்காங்க, அப்படின்னா பாட்டு எந்த அளவுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த பாடலாசிரியர்கள் இத்தனை பேர் நின்னாங்க, ஒரு படத்தில் இத்தனை பாடலாசிரியர் எழுதிருந்து இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது முத்தையா, அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் ஜி வி பிரகாஷ் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த பாடலாசிரியர்களெல்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருந்திருக்காங்க. பாட்டு வந்து ஹிட்டு அப்படின்னாலே ஒரு பெரிய சமாச்சாரம். அப்புறம் நான் பர்சனலாக ட்ரெய்லரில் நான் பார்த்தேன்,
ஆர்யாவுடைய ஆக்ஷன் பார்த்து பார்த்தேன், படத்தினுடைய ஸ்டண்ட் சீனுகள்லாம் பார்த்தேன். தொழிலில் பார்க்கும்போது எனக்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஆர்வம், போது சாதாரண ஆடியன்ஸுக்கும் அதே ஆர்வம் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அவருடைய பரம்பரை வெற்றி மீண்டும் தொடரும், அதே மாதிரி முத்தையா அவருடைய வெற்றியும் மீண்டும் தொடரும். நான் வந்துன்னே போகலான்னு நினச்சா உடனே மருமகள் வேற கூப்பிட்டாப்ல, இல்லை இல்லை இந்த டான்ஸு கேன்ஸ் எல்லாம் இவ்வளோ பிரம்மாமா போயிட்டுருக்கோம், நல்லா இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்டாக இருந்தது. அதே மாதிரி 2ஆம் தேதி வெற்றியோடு வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது, வெற்றி விழாவில் மீண்டும் சந்தித்து பேசுகிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிப்பா, நன்றி. ஈவெண்டோட கிளைமாக்ஸ்க்கு வந்தனால முக்கியமான ரெண்டு பேரை நான் இப்ப மேடைக்கு அழைக்க போறேன். அதாவது ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் திரு வெடிக்கரன் பட்டி சக்திவேல் அவர்கள், ஜி ஸ்டுடியோஸ் தமிழ் மூவி ஹெட் திரு கிருபாகரன் சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன கேரக்டர், என்ன ரோல், என்ன கெட்டப் வேணா கொடுங்க, அதுக்கேத்த மாதிரி அவரை மோல்ட் பண்ணி அவரை வந்து வருத்திக்கிட்டு டெடிக்கேட்டடான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும். நல்ல கைப்பற்றலுடன் லெட்ஸ் வெல்கம் our favorite ஆர்யா அவர்கள். ஆல்ரைட், இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவோட நாயகன், இசை அசுரன், அதாவது மியூசிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். என்ன இமோஷன், என்ன ஜானர் வேணா கொடுங்க. ஹிஸ்டாரிக்கல் படமா, ஐ எம் ரெடி. கிராமத்து படமா, ஐ எம் ரெடி. லவ் ரொமான்ஸா, ஐ எம் ரெடி. ரெடி ரெடி சொல்லிட்டு கடைசியில நேஷனல் அவார்டு அவருக்காக ரெடியா வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அவர்கள், நல்ல கைத்தட்டல, லெட்ஸ் வெல்கம். நீங்க தான் சார் சொல்லணும், எல்லாரும் பேசிட்டாங்க, இப்ப நீங்க பேச வேண்டிய நேரம். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு வேலை வேலை வாங்கிடலாம் ஷூட்டிங்ல, இந்த மேடையில் ஏறி பேசுறதுதான் கொஞ்சம் பயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அடிக்கடி கல்சரை போட்டு போற மாதிரி வருவேன். நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் எப்பயாச்சும் பண்ணிருந்த ஒரு படத்துல அப்படின்னு ஒரு ஆசையா இருந்துச்சு. அப்பா அம்மா கூப்பிட்டு எப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ, அதேமாதிரி ஃபோரமாலும் ஒரு, ஏன்னா ஷூட்டிங் பண்ண தான் உரமடைக்கிறாங்களே சிட்டியில், நேட்டிவிட்டி படமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிட்டி படம் பண்ண முடியல. சரி, அதனால் ஆடியோ ரிலீஸ்னாலும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப விரைவாக உடனே அதை பண்ணிட்டாங்க. கிருபா, விஜய் சார், சக்தி சார், விவேக் சார், ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இது இதுக்கு எங்கனாலும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரதரும் வந்து டக்குன்னு ஓகேன்ட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி நிறையா வந்து லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நிறையா நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை சொல்கிற படமாக தான் காதல் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கிய நன்றி, அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே அவன் ரொம்ப சரியான மனிதனாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு மாதிரி நடந்த சம்பவங்கள். ஸோ அதை வச்சு தான் காதல் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படம் பேசுறது. ஸோ படம் எல்லாரும் நல்ல எமோஷனலாக குடும்பத்தோட நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம யார் டீம் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் போல் என்னுடைய கேமராமேன் சார் வேல்ரா சார், அவர் அஸ்தான கேமராமேன். ஸோ அவர் கிடச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் படத்துக்கு ரொம்ப முக்கியம் சாங்கு. ஏன்னா தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது எப்பயுமே, அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரையே என்றைக்குமே. ஸோ அதுக்கு வந்து கொம்பனுக்கு அப்புறம் பிரதர் கூட சேர்றேன். கொம்பன் எப்படி ஒரு பெரிய கிராமத்திசையில் ஒரு புது சாதிச்சோ அதே மாதிரி காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கமும் கண்டிப்பாக இருக்கும். படத்தில் 6 சாங் இருக்குது. ஒரு சாங் கூட அழகாக ரெடி பண்ணேன், பிரதர் போட்டு கொடுத்தாரு, டக்குன்னு அது டகார்ட்டு வேணாம் பிரதர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க அப்படின்னா, நோ ப்ராப்ளம், என்ன வேணும் கேளுங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி 6 சாங் போட்டு கொடுத்துருக்காரு. 6மே நல்லாயிருக்கும். படத்தில் எப்பயுமே பாட்டு வர நேரத்தில் குப்புன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நிறையா வந்து நம்ம தியேட்டர்களில் படம் பார்க்குறப்போ தொட்டு அப்படியே எந்திப்பாங்க, ஒரு படத்தை பாட்டை போட்டோன்னே அது டீக்கெட்டில் இருந்து வந்து கேட்டு கேட்டதுனால பாடல்கள் ஓரளவுக்கு அந்த ரசிக்க தெரியும். நான் கந்தசாலா அவருடைய பாட்டிலிருந்து இன்றைக்கி வேறு ட்ரெண்டிங் பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பாடல்கள் ரசிகர்களுக்கு எளிமையான வார்த்தையாக இருக்கணும், இனிமையான இசையாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே எவர் கிரீனு. அதில் சொல்ல வேண்டியதில் பிரதர் கெட்டிக்காரர். ஸோ அவர் கூட 2வது படம் பண்ணது, 6 சாங்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இதெல்லாமே
நம்ம நினைச்சது கூட நடக்கணும்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அது விஜய் சார், சக்தி சார், ஆர்யா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா பிரதர் வந்து ஏற்கனவே ஒரு சிட்டி படம் பண்ணுறது தான் பிரதரை நான் மீட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் நேட்டிவிட்டின்னாரு, சரி ஓகே அவர் கூட சூப்பராக ஒரு நேட்டிவிட்டி பண்ணிடலான்ட்டு பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சாருடைய உழைப்பு வந்து சொன்ன மாதிரியா, அதாவது கண்டினியூவாக ஒரு மாதமாக பாட்டு ஃபைட்டு அது வந்து சார் வந்து எந்த விதமான இது சொல்லாமல் கண்டினியூவாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனால் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் பொருளாதார எதுவுமே இல்லாத அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விஜய் சார், கிருபா சார், சக்தி சார், அதுக்கப்புறம் கூட நாங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுருக்கு ஒரு டியரஸ்ட் வீக் சார், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பேரை சொல்ல என்னால் கொஞ்சம் டக்குன்னு மறந்துருச்சுன்னா சங்கடமாயிரும். அதனால் எல்லாருமே எனக்கு பிடிச்சதுனால தான் நான் படத்தில் எல்லாத்தையும் நடிக்க வச்சுருக்கேன். அதனால் பிடித்தவர்கள் தான் நடிக்க வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் சோபி மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், பாபா மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே பிடிச்சவங்க கூட ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உழைப்பு நிறையா இருக்குது. அப்புறம் அனலஸ் மாஸ்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபைட் இருக்குது படத்தில். ஸோ 9 எனர்ஜியாக இருக்கும். அப்படி எல்லாமே ரொம்ப எல்லோரும் அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்கோம். ஸோ ஜூன் 2nd காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் மண் மாறாமல் மரபு மாறாமல் எப்பவும் போல் எமோஷ்னலாக இருக்கும். ஜூன் 2nd எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் உருவாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. Thank you sir, thank you sir. பாருங்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. எனவே சார் உங்களுக்கு தான் வந்து டைரக்டர் சார் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்யா சாரை வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கெட்டப்ல பாக்குறோம். டெரிஃபிக்கா இருக்கீங்க பாக்குறதுக்கு. லுக்கிங் வெரி நைஸ். ஓவர் டு யூ. நீங்க தான் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ரொம்ப பொறுமையா உட்காந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்சஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிகி வண்டர்ஃபுல் ஜாப். Thank you for hosting. ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. Thank you. Thank you. Thank you so much. இன்னைக்கு விழாவோட நாயகன் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் டார்லிங். அவர் வந்து எப்பதான் தூங்குறாரு, எப்பதான் சாப்பிடுறாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அடிக்கடி கால் பண்ணி கேட்பேன், மச்சான் என்னடா பண்ற, மச்சான் நடிச்சிட்டு இருக்கேன், மச்சான் என்னடா பண்ற பாட்டு போட்டுட்டு இருக்கேன், எப்போ எனி டைம் பிஸியா இருக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. அண்ட் நிறைய சைட்ல இப்ப ஸ்டுடியோ எல்லாம் திறந்து பிஸியா இருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஐ சீன் ஹிம் ஃப்ரம் டே ஒன்னு சொல்லலாம். பட் ஐ வெரி ஹாப்பி ஃபார் இஸ் க்ரோத். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்குது சரி அதனால பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஹி ஹாஸ் க்ரோன். அவர் ஒவ்வொரு படத்துலயும் நிறைய க்ரோ ஆயிருக்காரு. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ மியூசிக் கம்போசர், எவ்ரி திங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ என்னோட ஃபேவரட் பர்சன் கூட சொல்லலாம். வி ஹாவ் அ லாங் பாண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக பெரிய ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த டெவலப் ஆன ரவுடி சாங் முத்தையா சார் கொடுத்தாருன்னு நான் அவனை ஃபோன் அடித்தேன். மச்சா நான் தான் ஆக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில் டான்ஸ் ஆடணும், எனக்காக தான் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் இந்த சாங்ஸ்லாம் வந்து என்ன வந்து பெண்ட் எடுத்தார் மாஸ்டர் சோபி மாஸ்டர். ஸோ அவர் கொடுத்த ஸ்டெப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டண்ட் கேட்பேன், நீ வேணா மாஸ்டர் கால் பண்ணி ரீகம்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா, நான் இது பண்ணணுமா வேணாமா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஃபோன் அடிப்பாரு மாஸ்டருக்கு, மாஸ்டர் இந்த மாதிரி கேட்குறாரு, இல்லை அவர் பண்ணிடலாம் பண்ண சொல்லு. அதே மாதிரி தான் சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சாங்க்கு வந்து டெவலப் ஆன ரோடு வந்து ஓப்பனிங் சாங் வந்து மாஸ்டர் இவர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டாரு பயங்கரமா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட ரிஹர்சல் போனேன். அவர் வந்து ஐயோ முத்தையா சார் வந்து இதுல பயங்கரமா ஆடணும்னு சொல்லிட்டாரு அதனால உயிரை கொடுத்து ஆடிடுறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு ஆக்டரா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்டு மை செல்ஃப். அண்ட் என்னால எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா நான் வந்து ஐ கிவன் மை பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் கண்டிப்பா முத்தையா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆக்ஷன் ரூரல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கேட்டோம்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட் அனல் மாஸ்டர் ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் அந்த மூட் அந்த பில்டப் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மிதி மிதிப்பேன். மிதிச்சோடனே செகண்ட் அந்த செகண்ட் ஆக்ஷனுக்கு போகும்போது டக்குன்னு வந்தார், பிரதர்
நம்ம ஒன்று பண்ணலாமா, நீங்கள் வந்து மிதிச்சதுக்கப்புறம் அவன் சார்ஜ் பண்ணி வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, வேஸ்டியை தூக்கி எரிஞ்சிடறீங்க, வெறும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. என்ன பிரதர் இந்த இடத்துல நம்ம ஏதோ வேணும்னு நம்ம சட்டை கட்டுற மாதிரி வேஸ்டியை கட்டி வெறும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ணோம் அப்படின்னு. சரி பிரதர் நல்லா இருக்குமா? நல்லா இல்லை இல்லை, இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு ஹீரோ வச்சு இது இப்படி பண்ணணும்னு. அப்போ நான் தான் கிடைச்சேன். சரி சரி ஓகே பிரதர், நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சேர்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரி, சரி ஒரு லாஜிக்காக இருக்கும், நம்ம சேர்றதெல்லாம் இறங்கி ஃபைட் பண்ணுறோம், சரி அதுக்கு ஒரு இதாக இருக்கும், அந்த சேருக்கு போகும்போது கழட்டிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஃபைட்டு லீட் எடுக்கும்போது, பிரதர் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு அடி அடிச்சப்பறம் அந்த வேஸ்ட்டு தூக்கி எரிஞ்சிருங்க சார். என்ன சார் இது, எல்லா ஃபைட்லயும் இல்ல பிரதர், உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருமோ அப்பெல்லாம் நீங்க வேஸ்டி தூக்கி எறிவீங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா கூட நான் ஒரு லாஜிக்கா இருக்கும், எப்பெல்லாம் கோவம் எல்லாம் வேஸ்டி கரெக்டா என்ன சார். சோ அவர் வந்து என்ன விட ரொம்ப ரசிச்சு ரசிச்சு என்ன ஷூட் பண்ணிருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கையெல்லாம் அடிச்சு நான் வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பேன், அதுக்குன்னு ஒரு தனி அசிஸ்டன்ட் வச்சு வச்சிருப்பாரு. அது ஒரு இன்ச்சு இறங்கினா கூட பிரதர் இல்ல இல்ல ஷார்ட் கட் அந்த லைட்டை ஒரு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன ரெஸ்ட் ரெஸ்ட் அவரு ஷூட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அதுதான் ரொம்ப ஒரு அவருக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் இருக்கு. அவரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிஷர்ட் போடல, டிஷர்ட் எல்லாம் மடிச்சு அப்படியே பைசெப்ஸ் கட்டு தான் நிப்பாரு. ஸோ அவர் வரும்போதே அந்த ஒரு கெத்தா தான் இருப்பாரு. கண்டிப்பா நடிக்கலாம், அவர்தான் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. பட் அவர் கண்டிப்பா நடிக்கலாம். பட் அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ கேரக்டர் அவராவது பாக்குறாரு. ஸோ நம்ம நாம இந்த சீன், நம்ம இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண இப்படி இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நம்ம டஃபா இருக்கணும், மேன்லியா இருக்கணும், கெத்தா இருக்கணும், அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஹீரோ மேல அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, அது ரொம்ப ரேடான ஒரு விஷயம். சில பேர் ஓகே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பா, பட் அவருக்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டர், அவர் அந்த கேரக்டருக்குள்ள அவர் பாக்குற மாதிரி பாக்குறாருன்னு நம்புவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், என்ன வந்து இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் யாரும் பண்ணது கிடையாது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சக்தி சார், விஜய் சார், அண்ட் நம்ம டெடி விவேக் சார், உண்மையிலேயே மிகப்பெரிய, அண்ட் நம்ம ஜி ஸ்டுடியோஸ் கிருபா சார், மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஷெடியூல் தான், ஒரு 45 days ஷெடியூல், இன்னொரு 20 days ஷெடியூல் தான். அது வந்து ஒரு பிரேக் இல்லாம, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம, எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியா தான், ஒரு பயங்கரமா நான் கோயில்பட்டி ஊர்ல போய் செட்டில் ஆகி நடித்தோம். சிங்கப்பள்ளி சார், எல்சி, விஜயமுருகன் சார், தமிழ் சார், ரிஷி, எல்லாருமே வந்து எப்படின்னா யாருமே எந்த யூகமே கிடையாது, யாரும் என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இந்த படத்துல இருந்தது. ஸோ ஐ ரியலி என்ஜாய் அண்ட் தேங்க்ஸ் இதி அவங்களோட. ஏன்னா அவங்க ரியலி லக்கின்னு சொல்லலாம், இந்த படத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். யூஸ்வலா அவர் விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுவாரு, இந்த படத்துல மிகப்பெரிய. அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ட்ரெய்லர்ல என்ன விட ஜாஸ்தி டைலாக் அவங்க தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி விஜய் மேம் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து சரவணன் பிரதர்லாம் நிறைய அடிச்சுட்டாங்க, சாரி பிரதர். ஸோ ரியலி என்ஜாய் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக ஜூன் 2nd இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக, when it comes to hard work and dedication, you always top the list, ஆர்யா சார். ஸோ இதில் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும் அண்ட் சக்ஸஸ் இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கம்மிங் டு அவர் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி ஜீவித் பிரகாஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் ஃபார் ஸோ மச் டைம். நீங்கள் எல்லாருக்கூடிய இருந்து பொறுமையாக நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்யாவோட படம் பண்ணுறேன், கடைசியாக ராஜா ராணியின் ஒரு படம் பண்ணேன் சேர்ந்து. அப்புறம் என்னுடைய நான் கம்போசராக ஃபஸ்ட்டு படம் வெயில் பண்ணேன், ஆனால் ரெண்டாவது படம் வந்து ஜாம் படம் தான், ஓடம்போன்னு புஷ்கர் காயத்ரி அதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் முன்னாடி we did, so it's very nice. முக்கியமான படம் மத்ராஸ் பட்டினமும் அவரோட பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்துருக்கோம். அது முத்துவாசரோட வந்து கொம்பன் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு 2015. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் சேர்ந்துருக்கோம். அண்ட் அந்த சாங்கும் கறிக்குழந்தை சாங் வந்து நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு, நல்ல பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ படத்துலையும் படத்தில் எல்லா சாங்ஸும் பேக்ரவுண்ட்ஸ்க்கும் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒரு ஒரு ஆக்ஷன் மூடில்
ஒரு நேட்டிவிட்டியோட என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா பார்க்க முடியுமோ பண்ணிருக்கோம். சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் டீம், இவங்க எல்லாருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க தெரியுது. ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் புட் தேர் ஹார்ட் ஒர்க். தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ், விஜய் சார், சக்தி சார், விவேக் பிரதர், ஜி ஸ்டுடியோஸ், ஹோல் டீம். ஸோ அவங்க எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் செகண்ட். அண்ட் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஹிட் ஆகும், ஏன்னா ஒரு ஜெனுவின் ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது ஐ திங்க் அந்த ஃபிலிம் எப்பவுமே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். முத்தையா பொறுத்த வரைக்குமே இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஜாம் அந்த ஹோல் டீம் எல்லாருமே அவ்வளோ தெரியுது ஃப்ரேமில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அவங்க நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு எஃபர்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஜூன் செகண்ட் தியேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அருமையான பாடல்கள் கொடுத்திருக்கீங்க, நன்றி. கீப் டூயிங் யுவர் குட் ஜாப் as you as always. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சார் எதை சொல்ல ஆசைப்படுறீங்களா சார்? சார் பேச மாட்டேன், பேச மாட்டேன். ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயத்துல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கண்டிப்பா சார். பாகிரா சார், நீங்க சார் இருக்கும்போது அவர் ஃபேமிலி கதை எடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பயங்கர நெருடலா இருந்துச்சு. ஏன்னா பாரதிராஜா சார் போன ஆடியோ ரிலீஸ்ல இருந்தாரு. சோ மை ஃபேவரட் குருநாதர், அதுக்கப்புறம் குருநாதர், பாக்யராஜ் சார். சோ போன ஆடியோ ரிலீஸ் பாக்யராஜா சார், இந்த இதுல வந்து பாக்யராஜ் சார். சினிமால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல விட நம்ம யார் யாரு கூட எல்லாம் இருந்தோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருப்போம் போனப்புறம் பாக்யராஜா சார் இருந்தவர் பாக்யராஜ் சார் ரொம்ப கொடுத்தனையான நபரா நான் அந்த இதுல நினைச்சுக்கிறேன். அதுக்கு என் குலசாமி சீலகாரியை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஸோ அந்த அவங்களுக்கு அப்புறம் பிரபு சார், பிரபு சார் ஒரு எமோஷனல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இதில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால் ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதாவது ஸ்ரீலி முது ஜேஸ்னா தேட்டரு, அங்கரசனா தேட்டரு, சாந்தி தேட்டர், ராஜபாளையம், அதெல்லாம் நாங்கள் பார்த்து பிரமிச்ச பிம்பங்களோட அவங்க பக்கத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணுற பாக்கியம் என் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு எனக்கு நடந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு என்றைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப மறக்க மாட்டேன். நன்றி நன்றி. அந்த பாக்யராசாருக்கும் பிரபு சாருக்கும் நன்றி சொல்ற கண்டிதான் திரும்ப பேசினேன். உங்களுக்கு ஹாய் ஜீவி சார், ஹாய் ஹாரியா சார். ஹாரியா சார், எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ராஜராஜ ராணி மூவி வந்து நல்லா கேட்பேன். ஜீவி சார், எனக்கு இந்த மியூசிக்கில் வந்து பாடணும்னு ரொம்ப நாளாக என்னுடைய ஆசையாக இருக்குங்க சார். நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானீனாக்கெட்டில் மனசார நடத்தினீனா கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து வாசிச்சு மேரேஜு கெட்டி மேலாம் இங்கும் கேட்கணும் அண்ணாலும் பிடிக்க மாட்டுனரிய தருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்து ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்து காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாபாதி சேர்த்து வச்ச சொல்லி தர பாபாதி வெயிட் பண்ணி எங்களுக்காக, அவங்க ரெண்டு பேருக்காக நீங்க வெயிட் பண்ணி பாட்டு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். மதுமிதா,
மதுமிதாக்கு ஒரு நல்ல கைத்தொகை கொடுத்துடலாம் எல்லாரும். ஒரு நல்ல கைத்தொகை எல்லாரும் மக்களும் எல்லாரும் சேர்த்து ஒரு நல்ல கைத்தொகை கொடுத்துலாம் போற ஹார்ட் வாக்கிங் டீம் இசை வெளியிட்டுள்ளா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி. இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.